ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரியா பியூட்டிப்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் இதை பற்றி பார்க்க போகணும். பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் பஸார் அந்த இதுக்கு தான் வந்திருக்கும். ஸோ ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ அது பக்கத்துலேயே சாயா கடை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீ கடை இருக்குது. நாங்கள் ஷாப்பிங் முடிச்சுட்டு திரும்ப போகலான்னு ஒரு ஐடியாவில் இருந்தோம், பட் சுத்தமாக ஞாபகமே இல்லை, திரும்பி வந்தாச்சு. ஸோ நம்ம வந்து போன டைமில் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க சுகருக்கு. ஸோ அந்த ஹோல் பேக்கேஜாக இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி க்ராசரி ஐட்டம்ஸ்க்கெல்லாம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடாக எடுக்கலாம்னு தான் போனோம். கொஞ்சம் ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸும் வாங்கலாம் வீட்டுக்கு தேவையானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ப்ரைஸ்லாம் ரொம்ப தாறுமாறாக இருந்துச்சு. பட் எனக்கு என்னென்னா அந்த ஸ்டோரேஜ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப யூனிக்காக ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பட் க்ராசரி ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா எனக்கு வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ பேக்டாக இருக்கிறத நம்ம ஒரு குறிப்பிட்ட ப்ரைஸ் சொல்லி வாங்குறது ஓகே, பட் லூஸில் இருக்கிறது ஓகே. அவங்க மெஷர்மெண்ட்டெல்லாம் வச்சுருக்காங்க, பட் வந்து ஃப்ரீ இப்போ வந்து ஃப்ரீயாக இருக்கனால நம்ம போயிட்டு ஷாப்பிங் பண்ணிட்டு எடுத்துகிட்டு வரலாம். பட் கூட்டமாக இருந்துச்சு அப்படின்னா, பட் அது வந்து கொஞ்சம் எனக்கு கஷ்டமாக இருந்தே இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பேக்கட் ஐட்டமாக நிறைய இருந்துச்சு, ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்க. ஸோ அதை யூட்டிலைஸ் பண்ணியாச்சு. ஸோ பண்ணிவிட்டு அடுத்த செக்ஷன் வந்து போயிருந்தோம். இப்போ நாங்கள் மெயினாக அதுக்கு முன் பார்த்திங்கன்னா குக்கர் வாங்குறக்காக தான் போயிருந்தோம். ஸோ ஆஃபர் போட்டிருந்தாங்க, மூணு குக்கர்ஸ் வந்து 1500 இந்த ரேஞ்சில் வந்து போட்டிருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து எல்லா ஐட்டம்ஸுமே வந்து லூஸில் தான் கொடுத்துருக்காங்க. மெஷர்மெண்ட் கப்பும் பக்கத்துலேயே போட்டிருக்காங்க. ஸோ நம்ம கவர்ஸ் வச்சு அதை எடுத்துக்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா, நீங்கள் ஆல்ரெடி டிமார்ட் ஸ்மார்ட் பஸ்ஸர் போயிருக்கீங்களா அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து இதுதான் எனக்கு ஃபஸ்ட் டைம். ஸோ நான் ஃபஸ்ட் டைம் அப்படின்னால கொஞ்சம் கன்ஃபியூஷ் ஆனது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு. ஏன்னா வந்து நம்ம பழக்கப்பட்ட இடத்துக்கு நம்ம போயிட்டு டக்குன்னு எது எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடலாம். பட் இங்கே வந்து எனக்கு என்ன ட்ராபேக்னால், நான் போயிட்டு ஒவ்வொரு இதுவுமே தேட வேண்டியது இருந்துச்சு. ஒரு இடத்துல காஃபி பவுடர் இருந்துச்சு, ஒரு இடத்துல டீ பவுடர் இருந்துச்சு. ஸோ ரெண்டுமே வேறு வேறு செக்ஷன்ஸ் இருந்துச்சு. அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஸ்நாக்ஸ் நான் வேறு லெவலில் எடுத்திருந்தேன். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸ்நாக்ஸுக்கு வந்து சூப்பராக வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா குக்வேர் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ரொம்பவே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் வந்து ஆஃபரில் போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸஸுமே இருக்குது, அதுவுமே வந்து நீங்கள் ஷாப் பண்ணிக்கலாம். ஓவரால் மொத்தமாக ஒரு இடத்துல இருக்கும் தெரியுமா? ஸோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இது. ஸோ நான் வாங்கின குக்கர் வந்து இதில் காட்டியிருப்பேன்னா, ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் இது தான். ஸோ இந்த மாதிரி பிராண்டட் தனியாக, அப்புறம் அன்பிராண்ட் வேறு ஒரு பிராண்டெல்லாம் இருந்துச்சு. ஸோ இங்கே உள்ள அக்காவை பற்றி சொல்லி ஆகணும். ஸோ ரொம்பவே வந்து எங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக, நம்ம அந்த இது பற்றி என்ன கேட்டாலும் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு நமக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பில் போட்டு வாங்குற வரைக்குமே வந்து கூடவே இருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியாக வந்து அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக மட்டும் அங்கே ஷாப்பிங் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கும்ல, ஸோ அதில் இது ஒரு பெனிஃபிட். ஸோ கப்ஸு, மக்ஸு, அதுக்கப்புறம் கிளாஸஸ் ஐட்டம்ஸ் இதெல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டவல்ஸ், உண்மையிலேயே இந்த டவல்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப குவாலிட்டியாக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ மற்றபடி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் இதெல்லாமே அங்கே வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ இந்த ஃபெவிக்விக்கில் வந்து டிஃப்ரெண்ட் மாடல் வந்து இப்போ ரீசெண்ட் ஆட் பண்ணிகிட்ருக்காங்கல்ல ஆடில் வருது. ஸோ அந்த இதுவுமே வந்து அங்கே இருந்துச்சு. ஸோ இந்த பென்ஸெல்லாம், பென்ஸு, இந்த நோட்டு இதெல்லாம் பார்க்கும்போது அப்படியே எல்லாமே வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அப்புறம் மேத்ஸு, ஸோ இந்த இதை சொல்லி ஆகணும் ஃபுல்லாக அந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் அது எல்லாமே வந்து எல்லாமே இங்கே கிடைக்குது. ஸோ அந்த க்ராசரி ஐட்டம்ஸ் ஓகே, பட் இங்கே வந்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பர். ஸோ ஆஃபர்லேயும் போய்கிட்டு இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், ஏதாவது ஒன்று கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ வந்து க்ராசரி தவிர்த்து இந்த மாதிரி ஐட்டம்ஸ் ஷாப்பிங் பண்ணுறவங்களுக்கு பிடிக்கும்னா கண்டிப்பாக இங்கே நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம். ஸோ வந்து அதுக்கு வந்து ரொம்ப கேரண்டியான ஒரு இடம் இந்த இடம். ஸோ நீங்கள் தாராளமாக போகலாம். ஸோ இதுக்கு மேலே ஒரு ஃப்ளோர் இருக்கா என்னன்னு தெரில, ஞாபகம் இல்லை நான் போகல. ஸோ நாங்கள் இருக்கிறது தான் லாஸ்ட்டு ஃப்ளோரா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஸோ வந்து இங்கே அந்த அக்கா வந்து எல்லாமே பார்த்துட்ருந்தாங்க. ஸோ வந்து நாங்கள் அந்த இதுக்கு வாங்கிட்டு குக்கர் எல்லாமே வாங்கிட்டு பில்லு போடுறதுக்குமே அந்த அக்கா எடுத்துகிட்டு போயிருங்க. ஜஸ்ட் நம்ம கீழே போய்ட்டு பே பண்ணிவிட்டு வரதான். அந்த மேட் இது எல்லாமே அங்கே இருந்துச்சு. ஸோ ஹோலாக நம்ம வந்து வீட்டுக்கு தேவையான எல்லாமே நம்ம வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து எல்லாமே இங்கே இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் அந்த இடத்த வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆல்ரெடி இங்கே ஷாப்பிங் பண்ணவங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து
நம்ம க்ராசரி மட்டுமே வாங்கினோம் உங்களுக்கு. ஸோ இங்கே எல்லாமே இருக்குது அப்படிங்கும்போது சூஸ் பண்ணி வாங்குறது கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கும்போது. அடுத்ததாக பில் போட வந்தாச்சு. ஸோ இங்கே கேரி பேக் கொடுத்தாங்க, கேரி பேக்குக்கு சார்ஜ் பண்ணிக்கிட்டாங்க, இதுக்கு வந்து நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நான் வேறு எங்கேயும் பார்த்ததில்லை. ஸோ அடுத்த ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு ஸோ நான் வெளியில் வந்துட்டு ஸோ ஜூஸ் குடிச்சிட்டு கிளம்பியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்யூ.